யூடியூப் சம்மந்தமாக பல பேர் வந்து பலவிதமான கேள்விகள் கேட்குறீங்க. ஓரளவு எல்லா கேள்வியும் வந்து நம்ம வீடியோவாக ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறோம். நம்மளோட ஆன்லைன் கன்சல்டன்ட் சேனல்லையும் அதை பதிவிட்டிருக்கோம். நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி அந்த சேனலை வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஏற்கனவே அந்த கேள்விக்குரிய பதில் அங்கே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இன்னும் சில பேர் வந்து என்ன தான் அங்கே கேள்வி இருந்தாலும் என்னுடைய கேள்விக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி தான் ஒவ்வொரு மெசேஜஸும் வருது. இன்னும் சில பேருக்கு வந்து அந்த நேரமின்மை காரணமாக கூட கேட்குறீங்க. அதை போய் தேடி பார்த்து கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து சில நேரம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதனால் டைரெக்டாக எங்கிட்டே கேட்டால் பதில் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு இதில் கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் கேட்கலாம். என்னால் வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக முன்னுரிமை கொடுக்க முடியல. அதனால தான் வந்து யார் மரக்கன்று நட்டு அதை வீடியோவாக நம்மளுக்கு அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன், எனக்கு ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு தீவிரமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு மரக்கன்று நட்டு உங்களோட கமிட்மெண்ட் லெவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதில் ஒரு சில பேர் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி என்னால் இன்றைக்கி மரம் நட முடியல, நாளைக்கு நான் நட்டுடுறேன், நீங்கள் இன்றைக்கி பதில் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் வந்து நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் இங்கே மரம் நட முடியாது, சவுதியில் இருக்கேன், துபாயில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து எங்கள் வீட்டில் மரம் நடுறதுக்கெலாம் இடம் இல்லை, இல்லை எங்கள் ஏரியாலே இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க. உங்களுக்கு கேள்விக்கு பதில் வேணும், உங்களுக்கு முன்னுரிமை நான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்கள் என்றைக்கு மரம் நட்டு வீடியோ அனுப்புகிறீங்களோ அன்றைக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும். இன்னொன்று, வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, அங்கே ஒரு சூழல் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ரிலேஷன் யாருக்கையாவது ஃபோன் பண்ணி அவங்கள இங்கே நட சொல்லலாம். நட்டு அந்த வீடியோவை உங்களுக்காக அவங்கள நட சொல்லி அந்த வீடியோவை எங்களுக்கு அனுப்பலாம். இல்லை எனக்கு வந்து ரிலேஷன்ஸ் யாருமே இல்லை, நான் சொன்னால் யாரும் எனக்காக மரம் நடமாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு மூணாவது நபருக்கு கூட நீங்கள் பணத்தை கொடுத்து அவரை மரக்கன்று நட சொல்லி ஒரு வீடியோவாக பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து யாருக்குமே பாரபட்சமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய யூடியூபராக இருந்தாலும் சரி, சின்ன யூடியூபராக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக உங்களுடைய கமிட்மெண்ட்டை நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து கமிட்மெண்ட்டாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு தீவிரம் இருக்கணும், இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும், இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நானும் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக தயாராக இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு மரக்கன்றை நடணும். நட்டு அதை பதிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு நான் பதில் சொல்ல நான் காத்திருக்கேன். அப்படி மரக்கன்று நடுறப்ப நாலு விஷயம் நீங்கள் அந்த வீடியோவில் பதிவிடணும். ஏன்னா அப்படின்னா தான் நீங்கள் அடுத்தடுத்து கேள்வி கேட்குறப்ப எனக்கு அதை செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்பர் ஒன், இந்த மரக்கன்றை நீங்கள் எந்த தேதியில் நடுறீங்க அப்படின்ற அந்த தேதியை வந்து நீங்கள் வீடியோ முன்னாடியே வந்து பதிவு பண்ணுங்கள். அதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் அந்த வீடியோவிலேருந்து பேசி பதிவு பண்ணுங்கள். நம்பர் ரெண்டு, இந்த மரக்கன்றை நீங்கள் எங்கே நடுறீங்க அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்கள். அது வந்து உங்கள் ஊர் பேரை சொல்லுங்கள், இல்லை உங்கள் ஏரியா பேரை சொல்லுங்கள், சம்திங் அது எந்த இடம் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பதிவு பண்ணுங்கள். நம்பர் மூணு, அது என்ன மரம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த மரத்தினால என்ன பயன் அப்படின்றத கூட நீங்கள் சொல்லலாம், அது உங்கள் விருப்பம். நம்பர் நாலு, என்ன காரணத்துக்காக இந்த மரத்தை நடுறீங்க அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்கள். காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். ஒன் ஆஃப் த காரணம், எனக்கு வந்து இதுக்கு விடை தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மரத்தை நடுறேன். இல்லை என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மரக்கன்றை நடுறேன். இல்லை அந்த பூமி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நடுறேன். அப்படி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அந்த மரக்கன்றை நடுங்க. அதுவும் அந்த வீடியோவில் இருக்கணும். ஸோ இந்த நாலு டீட்டெயிலும் அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் எனக்கு வந்து நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ அனுப்புகிறப்ப எனக்கு வந்து ஒரு ட்ராக் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது பல பேரை இன்ஸ்பயரும் பண்ணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு.